யூனிக் சொல்யூஷன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன். நம்ம சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை நேச்சுரலாக அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் அப்படிங்கும் போதே வந்து நம்ம உணவு முறைகள் மூலமாக அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் அது நேச்சுரலான முறை. அந்த உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில உணவுகள் வந்து நம்ம உடலை வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க வந்து உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆகும், அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது, அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி ஹீட் அதிகமாகும், பாடியில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா வெப்பத்தினால அதிகமான வேர்வை அதிகமான ஹீட்னால் வந்து பாடியோட வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகிட்டு வரும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு தேவையான கரெக்டான நியூட்ரிஷன்ஸையும் அதே டைமில் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு சில உணவுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த உணவுகள் என்னென்ன, அது எப்போல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வகை உணவுகளை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது பல வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள் எல்லாம் கலந்ததாக இருக்கக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளநீ, பதனி, நொங்கு, இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர்ப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறக்கும், நமக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறக்கு, நம்ம டயர்டாகாமல் பார்த்துக்கறக்கு, இந்த சம்மர் டைமில் நம்மளுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த இளநீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இளநீ இந்த பதனிங்கிறது நம்மளுடைய உச்சகட்ட எனர்ஜி அதிகமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதையும் நான் இதோட லிங்க் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பல வகைகள், இந்த பல வகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி, முலாம்பழம், ஆரஞ்சு, வெள்ளரி, திராட்சை, இதெல்லாமே வந்து அதிக நீர் சத்து உள்ள பழங்கள், அதிகமான நீர் சத்து உள்ளது, நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பழங்கள். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதெல்லாம் அது அதிகமான அளவில் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான அளவு சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு நீர் பதத்தை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த விதமான இந்த சம்மர் சீசனில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் வராமல் தவிர்த்துற முடியும். ஹீட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறிகள், கீரைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்கிறதன் மூலமாக நம்மளோட நீர்ப்பதத்தை கரெக்டாக பார்த்துக்க முடியும். இந்த கீரை வகை அப்படிங்கிறதுல வந்து நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கறக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரை என்ன அப்படின்னா வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடியது. எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க பாடி ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பாடி ஹீட் ஆகும்போது நம்ம இந்த வெந்தயக்கீரையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பாடி ஹீட் ஆகாமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சம்மர் சீசனில் எல்லாருமே வந்து இந்த உணவுகளை வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி, தயிர், தயிர் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு குளிர்ச்சியானது. இந்த தயிரை வந்து மோராக அடித்து நம்ம குடிச்சிக்கிறது அப்படிங்கிற குடிக்கும்போது நம்ம உடலில் வந்தோடைய வெப்பத்தை வந்து நம்மளால் தணிச்சிக்க முடியும், நீர்ப்பதத்தை கரெக்டாக பார்த்துக்க முடியும். அப்புறம் பால், பாலாடை கட்டி, அதாவது இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாமே வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளி, குடமிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே 90% நீர் சத்து நிறைந்த ஒரு காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான உணவுகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 90% நீர் சத்து நிறைந்த இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலுக்கு வந்து அதிகமான அளவு நீர் சத்தை கொடுக்க முடியும். நம்ம உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நீர் குறைபாடினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்து நம்ம பாதுகாப்பான ஒரு முறையில் வாழ்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உணவுகளை வந்து தவிர்க்காமல் சம்மர் சீசனில் கண்டிப்பாக எடுத்துக்கங்க, அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன் இந்த உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம நீர் சத்து அப்படிங்கிற நம்ம உடலில் சரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா 75% மேலே வந்து நம்ம உடலில் நீர் தான் இருக்குது. அந்த நீர் வந்து அவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறனால தான் நம்ம உடலில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அந்த நீரை வந்து நம்ம கம்மியாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்குமே வந்து ஏதோ ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பற்றாக்குறையை வந்து தவிர்க்கறதுக்கு வந்து நம்ம நீர் சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக நம்மளுடைய பிளட்டு வந்து ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகிறதுக்கு, நம்ம மசில்ஸ் வந்து ப்ராப்பராக இயங்கறக்கு, நம்மளுடைய ஜாயின்ஸ் வந்து நல்ல ஒரு லூப்ரிகேட்டாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து இந்த நீர் சத்து நிறைந்த உணவுகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு
பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த நீர் சத்து நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னுடைய தன்மை மாறாமல் இருக்க, அந்த ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வராமல் எந்த ஒரு ரேஷஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான வாட்டர் லெவல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உணவுகளை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து கரெக்டான அளவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்கள் பாடியில் எப்படி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த உணவு முறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு விதமான முறைகள்லாம் இருக்குது, அதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட நான் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நிறையா மெத்தடில் வந்து நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இயற்கையான முறையில் எந்த விதமான மெடிசன்ஸ் இல்லாமல், எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல், நம்ம கஷ்டப்படாமல் நம்ம பாடியை வந்து ரெடியூஸ் பண்ணுறக்கு, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறக்கு எளிமையான வழிகள் நிறையா இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து ஆரோக்கியமான உடலை நம்ம பெற முடியும். உடல் சார்ந்த நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். நிறையா வீடியோக்கள் இருக்குது பாருங்கள். உணவு முறைகள் மூலமாக நிறையா விஷயங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஆரோக்கியங்களை வந்து நம்ம வந்து லைவாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதாவது ஒரு 6 நாள், 5 நாள், 10 நாள் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம நிறையா பேர் வந்து நிறையா நோய்கள்லேருந்து குணமாயிட்டு வராங்க. இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வருங்காலங்களில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சேனலில், போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உடலுக்கு முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை நேரடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோலேயே, நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம உணவு முறையில் குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிருக்கிறேன். நிறையா பேர் இதை நிரூபிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் உங்களோட காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். நீங்களும் அவங்களோட போய் நேரில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் தீர்வு அப்படிங்கிறது கிடையாது, நம்ம உணவு முறைகள் மூலமாகவே குணப்படுத்தலாம் நண்பர்களே. இதை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சவங்க உங்களுக்கு இது மாதிரி உணவு முறைகளை குணப்படுத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக அவங்கள போய் பாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் பல பயன்பெறணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி நிறையா வீடியோக்களை பாருங்கள். நிறையா உணவு சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள், மருந்து மாத்திரை இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்மளே. நிறையா தெரிஞ்சுக்கங்க. நன்றி.